நூற்றுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க போட்டி தேவர்களுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் தமிழ் மொழி பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடை தொகுப்பை தான் நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போகலாம் மூதுரை யாரால் இயற்றப்பட்டது மூதுரை என்பது யாரால் இயற்றப்பட்டதுன்னு கேட்டுக்கலாம் அவ்வையார் மூதுரை யாரால் இயற்றப்பட்டது அவ்வையார் என்பவரால் மூதுரை இயற்றப்பட்டது அடுத்த கேள்வி மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு மூதிரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அடுத்து போலாம் காமராஜனுக்கு நடுவணு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது காமராஜருக்கு நடுவணு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு காமராஜருக்கு நடுவணரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சிறந்த நூலகருக்கு யார் பெயரில் விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க சிஆர் அரங்கநாதன் சிறந்த நூலகர்களுக்கு யார் பெயரில் விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க அரங்கநாதன் கேவா சி ஆர் எஸ்ஆர் அரங்கநாதன் எஸ்ஆர் அரங்கநாதன் அவர் பேர் என்ன அப்படின்னா அரங்கநாதன் சரிங்களா அரங்கநாதன் அவர் பேரில் தான் வந்துட்டு சிறந்த நூலகர்களுக்கான விருது வந்து இருக்காங்க சிறந்த நூலகர்களுக்கான விருது யார் பேரில் வழங்கப்பட்டது எஸ்ஆர் அரங்கநாதன் அடுத்தது காம்பாக்ட் டிஸ்க் என்பதற்கு சரியான தமிழ் சொல் என்ன குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் என்பதற்கு சரியான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க குருந்தகடு ஆசார கோவியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க பெருவாயின் முள்ளியார் ஆசார ஆசிரியர் யார் பெருவாயின் முள்ளியார் ஆசார ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க பெருவாயின் முள்ளியார் என்பதற்கு உரிய பொருள் என்ன நாக்கு நாக்கு என்பதற்கு உரிய பொருள் பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது லோரி அப்படின்னு சொல்றாங்க பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது லோரி சரிங்களா பிஹு அப்படிங்கிறது அஸ்ஸாமில் கொண்டாடுவாங்க ஸோ மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரியான பேர்களை வந்து நம்ம வந்து பொங்கல்னு கொண்டாடுறோம் அந்த மாதிரி அறுவடை திருநாளை வந்துட்டு பஞ்சாப்ல என்ன பெயரில் கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா லோரி நரசிம்மவர்ம பல்லவன் பெற்ற சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டுருக்காங்க மாமல்லன் நரசிம்மவர்மன் பெற்ற சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா மாமல்லன் மாமல்லன் என்பது நரசிம்மவர்மன் பல்லவன் பெற்ற சிறப்பு பெயர் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்க அந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருத்துக்களை வந்து மறக்காமல் கருத்துப்படியில் தெரிவு செய்யுங்க மீண்டும் அடுத்த ஒரு தொகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி